Welcome back to my channel, Doing It My Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். மணி 6:30 ஆக போகுது. குளிர் சீசன்ங்கறதால பனி அதிகமாகவே இருக்குது. பாருங்க ரோடு கூட நல்ல இருண்டு இருக்கு. பனித்துளி நிரம்பி இருக்கிற கார் கண்ணாடியில என்னோட பேர் எழுதுறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. பொங்கலுக்கு யுஏஇல லீவ் எதுவும் கிடையாது. ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு கிளம்பணும். அதனால அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் ரெடி பண்றதுக்காக நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் பண்ணேன். இட்லி சாம்பார் வடை அது கூடவே ஒயிட் ரைஸ் பண்ணினேன். அவ்வளோதான். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. மார்னிங் டிஃபன் வீட்டில இருந்தே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ டைம் பாருங்க, 7:30 ஆக போகுது. இன்னும் ஒருக்கா ஓபன் பண்ணி காமிக்கிறேன். வெளியே இருக்கிற சிச்சுவேஷனை பாருங்க. டெய்லி ஊட்டியின் கொடைக்கானலுக்கு போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு பொங்கல் வைக்கிறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வியர்ல மாறி இருந்தேன். எங்க வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல நாங்க வந்து மேட் போட்டிருப்போம். அந்த இடத்துல நம்மளால பொங்கல் வைக்க முடியாது. ஆனா ஃப்ரெண்டோட வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இருந்ததால அவங்க வீட்டுல பொங்கல் வைக்கிறதாட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் ரெண்டரை க்ளவுஸ் போட்டிருக்கீங்க? நாங்க வேலை செய்யறோம்ல, ஏர் இருக்கு. ஒரு சீட் போடுமா? நானும் வேலை செய்யறேன், நானும் வேலை செய்யறேன். ஃபாரின் பொங்கல்ங்கிறதால எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாயில தோரணத்தோடு ஸ்டார்ட் பண்ணணும். மூணு வருஷமா யுஏஇல தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. மூணு வருஷமே ஜஸ்ட் குக்கர்ல பொங்கல் வச்சுதான் என்னோட செலிப்ரேஷனை நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்க தான். பசங்க சின்னதாக இருக்கிறதால அவங்கள வச்சுட்டு என்னால் வெளியே உட்காந்து பொங்கல் வைக்க முடியாது. செகண்ட், ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டைமிங் தான். அவங்களுக்கு பொங்கலுக்கு லீவ் எதுவும் கிடையாது. நார்மலாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி போயிடுவாங்க. தேர்ட் வந்து நம்மளோட வீட்டு வசதி. வீடும் அந்த அளவுக்கு வசதியாக இருந்தால் தான் நம்மளால் வெளியே வச்சு பொங்கல் பண்ண முடியும். ஆனா இந்த வருஷம் ரொம்பவே சந்தோஷமா தர மாதிரி நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கு காரணம் என்னோட பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு
ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க மூலமாக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு நல்லாவே சான்ஸ் கிடச்சிச்சு. அவங்களோட வீட்டுக்கு ஃப்ரெண்டில் கொஞ்சம் நல்ல எம்டி ஸ்பேஸ் இருந்ததால் அந்த இடத்துல வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வெளியே இருந்து யாரும் எங்களை பார்க்க முடியாது, அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பொங்கல் வச்சோம். பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு இதுதான் பொங்கல், இப்படி தான் பொங்கல் வைப்பாங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு ஒரு நல்லாவே சான்ஸ் கிடச்சி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் பாரம்பரியமாக மண்பானையில் தான் பொங்கல் வைப்போம். ஆனால் இங்கே எங்களுக்கு கிடைச்ச வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பொங்கல் வச்சோம். இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் தனியாக வச்சோம். என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் நின்னாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் ஆனதால ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இங்க பாரு எங்களோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. Yes. Mama, Baba. Ball, correct. தை மாதத்துல 1ஆம் தேதி நம்ம வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம். நமக்காக உழைக்கிற உழவர்களுக்கும், அதே மாதிரி இயற்கையின் தெய்வமாக கருதப்படும் சூரியன், மற்ற உயிர்களுக்கும் நன்றி சொல்வதற்காக தான் இந்த தை பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். கும்பிடுங்க, சாமி பார்த்து கும்பிடுங்க. த்ரீ டைம்ஸ் என்ன ஒர்க்கா? சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்தோம். மத்தியானம்
பொங்கலுக்காக வாங்கின காய்கறியை வச்சு சாம்பார் அவியல் வச்சுட்டு அது கூடவே அப்பளம் பாயாசம் வச்சு நல்லபடியாக சாப்பிட்டு எங்களோட பொங்கல் செலிப்ரேஷனை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.